சொல்லுவதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து ஜி தமிழ்ல போடுறாங்களாம். அதுல ஏதோ ஒரு பெண்மணி போய் தலாக்கு நீக்கிருங்க, எங்களால வந்து பிரச்சனை, இந்த மாதிரி இந்த தலாக்குனாலதான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம். அதை வந்து இந்த ஜி தமிழ்ல இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணனா அந்த பொம்பளை வந்து நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில இவர்கள் வந்து வெளியிட்டு பாத்தீர்களா அப்படின்ட்டு உடனே காவியர்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்கல. ஒரு முஸ்லிம் பெண்ணே வந்து என்ன செய்து விட்டார்கள், தலாக்கை நீக்க சொல்லி அவர்கள் கூக்குரல் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவிகள் வந்து அப்படியே ஆனந்த புலங்காயுதம் அடைந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதை பற்றி பேச காவிகளுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இதுல இந்த கல்யாணி ராமன் ஒரு ஆள் என்ன செய்யறான், பஞ்ச கல்யாணி ராமன் அவர் பேரு, அவர் என்ன செய்யறாரு, இதுக்குத்தான் மகாபாரதம் வேணும்ன்றது, இதுக்குத்தான் ராமாயணம் வேணும்ன்றது. இந்த மாதிரி எல்லாம் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குமா? ஆமடா, மகாபாரதம் வப்போமா? மகாபாரதத்துல பாஞ்சாலின்னு ஒரு பொம்பளை இருக்கா, இந்த பஞ்சகல்யாணி ராமனுடைய பொண்டாட்டி பேர் பாஞ்சாலியா என்னன்னு நமக்கு தெரியல, ஆய்வு பண்ணா தெரியும். பாஞ்சாலினா என்ன, பாஞ்சு அஞ்சு, அஞ்சு ஆம்புலைக்கு ஒருத்தி பொண்டாட்டி, இதுதான் மகாபாரதம் விளங்கிக்கிறங்க. அஞ்சு பேரும் ஒரே பொம்பளை அனுபவிக்கிறதுக்கு பேரு பாஞ்சாலி, அதுதான் மகாபாரதம்னா. இப்ப இப்படித்தான் கல்யாணி ராமனுடைய வீடுகள்ல எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதா என்று தெரியவில்லை. நீங்க வந்து மகாபாரதத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னதுனால இதை நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம். பெண்ணுரிமையை பற்றி இவங்க பேசலாமா? உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயரில் உயிரோட கொளுத்தி விட்டவர்கள், அதே மாதிரி வந்துகிட்டு பெண்களை எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளாக்கியவர்கள் இவர்கள். இந்து மதத்துல வந்துகிட்டு பத்தினியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா, தீய மூட்டி எவன் தன்னுடைய பொண்டாட்டின் மேல குற்றச்சாட்டு வைக்கிறானோ அவன் அந்த பொம்பளை அதுல அப்படியே உள்ள இறக்கி விட்டணும். இறக்கி விட்ட வந்து வேகாம அப்படியே வெளியே வந்துட்டானா பத்தினி வெந்து போயிட்டான்னு வைங்க, அவ மோசமானவ, வச்சிருக்கியா இல்லையா பேசுவோமா? அதை பற்றி எல்லாம் பேசினால என்ன ஆகும்? இதை பற்றி காவிகளுக்கு பேச எந்த அருகதையும் கிடையாது, முதல் விஷயம். ரெண்டாவது, சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லி இந்த ராமகிருஷ்ணன், அந்த லட்சுமி ராமகிருஷ்ணனா அந்த உங்களை என்ன செய்யற, நீ வந்து பஞ்சாயத்து பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகது இருக்கு?